அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் அப்புறமா பிஜி டிஆர்பி அதில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே குரூப் தியரி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் வித் சொல்யூஷனோடு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே திருச்செந்தூரில் கிளாஸஸ் ரெண்டு நாள் நடந்தது. ஓகே, இங்கேருந்து தூத்துக்குடி அப்புறமா புதுக்கோட்டை திருச்சி கோவில்பட்டி இங்கேருந்துலாம் வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரெண்டு நாள் கிளாஸஸ் குரூப் தியரியோட அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்புறமா ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் பாயிண்ட் குரூப்பு இது எல்லாத்தையும் வந்து நல்ல தரவாக அவங்க படிச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, அடுத்த வாரமும் கிளாஸஸ் இதே போல் ரெண்டு நாள் நடக்க போகிறது. நிறைய பேர் வர முடியல அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வாங்க கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் ஆன்லைன் கிளாஸஸும் நான் வந்துட்டு தேர்ஸ்டே கம்மிங் தேர்ஸ்டே நான் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் எனக்கு வேணும், அதாவது அந்த 12 யூனிட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன், சரிங்களா? அதுக்கான நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ அதாவது ஒரு லிங்க் நான் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். அதாவது இது வந்து எல்லாருக்கும் வராது, பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க் வரும். அதனால் யாருக்கெல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணுமோ அவங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா 12 யூனிட்ஸ் 1 to 12 யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவை நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், சென்ட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸும் வேணுங்கிறவங்க எனக்கு என்ன செய்ய கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் சைக்ளோபெண்டாடைனைல் அயனா அப்புறமா பென்சின் யூரனோசின் ட்ரிப்பிலியம் அயான். ஓகே, இதை பாருங்கள், நமக்கு வந்து C8 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, C7 ஆக்சிஸ், C5 ஆக்சிஸ், C6 ஆக்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்ளோபெண்டாடைனைல் அயனான் அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சர் தெரியணும். அப்புறம் பென்சின் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். பென்சினுக்கு வந்து 6 கானர், அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், உங்களுக்கு C6 ஆக்சிஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ பிக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டி, சரிங்களா? இப்போ பிக்கு வந்து ஆப்ஷன் வந்து 4, அப்போ பிக்கு ஆப்ஷன் 4 இங்கே இருக்குது, அப்போ மேக்ஸிமம் இதாக இருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் யூரனோசின் 8. ஓகே, யூரனோசின் வந்து 8 கானர், அப்போ பாருங்கள் C8 ஆக்சிஸ், ட்ரொப்பிலியத்துக்கு 7. ஓகே, அப்போ C7 ஆக்சிஸ், சைக்ளோபெண்டா 5, அப்போ 5னா C5 ஆக்சிஸ். ஓகே, இப்போ அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் சைக்ளோபெண்டாடைனைல் அயனான். அதுக்கு வந்து பாருங்கள் C5 1, 2, 3, 4, 5, அப்போ அதனால் 5 C5 ஆக்சிஸ். பென்சினுக்கு C6 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து யூரனோசினுக்கு 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, அடுத்தது வந்துட்டு ட்ரிப்பிலியம் அயான், ட்ரிப்பிலியம் வந்து 7 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, அப்போ அதனால் அதுக்கு வந்து C7 ஆக்சிஸ். அப்போ இதை வச்சு என்ன செஞ்சதெல்லாம் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் இஸ், அப்போ இதில் பாருங்கள் சைக்ளோபெண்டாடைனைலுக்கு 3, ஏக்கு வந்து 3, ஏக்கு வந்து 3 எங்கே இருக்குது, என்ன இருக்குது, பின்னா இருக்குது, ஏக்கு 3. அடுத்தது பென்சினுக்கு வந்துட்டு 4, பென்சினுக்கு 4. அடுத்தது சி யூரனோசின் 8, 1வது 3வது. ஓகே, அப்போ பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சம் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அபவுட் இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தியர் கேரக்டர்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதாவது இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தியர் கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்னென்ன இது நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர்னு கேட்டுருக்காங்க. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு, 1 and 2. அடுத்தது என்னென்ன கரெக்ட் ஆன்சர்ஸ், ஓகே, போத் 1 and 2வா? ஓகே, அப்புறமா 1 is correct and 2 is correct கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆப்ஷனுங்கிற பார்ப்போம். த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் த இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரூப் இஸ் ஈக்குவல் டு த ஆர்டர் ஆஃப் த குரூப். ஓகே, இது வந்து அந்த இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷனில் வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரூப் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டர். ஓகே, அப்போ இது கரெக்ட் தான், 1வது ஆப்ஷன் கரெக்ட். அப்போ 2வது பாயிண்ட் பாருங்கள், அந்த நம்பர் ஆஃப் இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரூப் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இன் த குரூப். இதுவும் ரெண்டுமே ஈக்குவல், இர்ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் கிளாஸஸ், எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும் நமக்கு
அந்த இரிடியூசபிள் பிரசன்டேஷன் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் என்ன? ஓகே, அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்டு, ரெண்டுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இரிடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் வரக்கூடிய ரெண்டுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ பாருங்கள் போத்து 1 and 2 ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எப்படிங்கிறத நம்ம இது பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்கள் சி டு வி பாயிண்ட் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் சி டு விக்கு இ சி டு சிக்மா வி சிக்மா வி டேஸ். அப்போ இதுக்கு பாருங்கள் ஆர்டர் வந்து 4. அப்போ ஆர்டர் 4 அப்படின்னாச்சுன்னா இந்த ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, அப்போ ரெண்டுமே சேம். ஓகே, கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்து குரூப் தியரி நம்ம நடத்தும் போது நம்ம டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே, அப்போ இதை பாருங்கள் இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். அப்போ மொத்தம் நமக்கு 4 கிளாஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் இது அந்த ஸ்கொயர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் த இரிடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரூப் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டர் ஆஃப் த குரூப். ஓகே, அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். த பாயிண்ட் குரூப் D5 ஹேஸ் 4 சிமெட்ரி ஸ்பீசிஸ். ஹவு மெனி கிளாஸஸ் டஸ் திஸ் குரூப் ஹேவ்? நமக்கு பாயிண்ட் குரூப் கொடுத்துட்டாங்க D5, அப்புறமா இட் ஹேஸ் 4 சிமெட்ரி ஸ்பீசிஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, 4 நமக்கு வந்து ஆன்சர்லேயும் நமக்கு வந்துருச்சு, 4 சிமெட்ரின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஹவு மெனி கிளாஸஸ் டஸ் திஸ் குரூப் ஹேவ்? பாருங்கள் இதில் 5, 4, 3, 2 ஆன்சர் இருக்குது. அப்போ D5 என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட் வருது பாருங்கள், இ 2C5, 2C5, 2, 5C2. ஓகே, அப்போ இதில் ஒரு கிளாஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ், இது எல்லாம் ஒரு சேர்ந்து கிளாஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ். அப்போ எத்தனை கிளாஸஸ்? 1, 2, 3, 4. ஓகே, அப்போ டோட்டலி 4 கிளாஸஸ். ஓகே, அப்படின்னா இந்த D5 ஹேஸ் 4 சிமெட்ரி, ஹவு மெனி கிளாஸஸ்? ஓகே, 4 கிளாஸஸ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஃப்ரம் த சிமெட்ரி ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். ஓகே, ஃப்ரம் சிமெட்ரி ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் ப்ரிடிக்ட் த மாலிகுல் விச் மே ஹேவ் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. சிமெட்ரி வச்சு சொல்லணும், ஒன்று சிமெட்ரி ஆஃப் த ஃபாலோயிங். சிமெட்ரி பாருங்க, D3H, டெட்ராஹெட்ரல், C2V, D∞H. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா போரோசோல் இருக்குது. அடுத்தது டின் டெட்ரா குளோரைடு, டெட்ராஹெட்ரல், இது கம்ப்ளீட்டு சிமெட்ரிக்கு. அப்போ அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரிக் டைபோல் இருக்காது. அடுத்தது HGBr2, D∞H, இதுவும் சிமெட்ரிக் தான். இங்கே என்ன கிடையாது அப்படின்னா கிடையாது, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கிடையாது. இது பாருங்கள் B3N3H6, இதோட ஸ்ட்ரக்சர் நான் இருக்குது. அடுத்தது C6H5NO2. ஓகே, நைட்ரோபென்சின். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா C2V. ஓகே, அப்போ C2Vக்கு என்ன இருக்குது அப்படின்னா டைபோல் மூமெண்ட் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், போரோசோல் போரானுக்கு மைனஸு, நைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு, அப்போ எல்லாமே ஈக்குவல் சரிங்களா. அப்போ அதில் வந்துட்டு டைபோல் மூமெண்ட் வர்றதுக்கு என்ன இல்லை, நோ சான்சஸ். ஓகே, அப்போ இதில் நமக்கு என்ன கிடையாது, டைபோல் மூமெண்ட் கிடையாது. அடுத்தது இதுவும் எனக்கு என்னது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் சிமெட்ரிக், அப்போ இங்கேயும் டைபோல் மூமெண்ட் கிடையாது. இதுவும் D∞H, HGBr2. ஓகே, சேம். ஓகே, நியூட்ரலைஸ் சார்ஜ் வந்து நியூட்ரல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க NO2+. அப்போ இதில் NO இருக்குது, அப்போ இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். த பாயிண்ட் குரூப் சிமெட்ரி அண்ட் நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிசம் இன் நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த பாயிண்ட் குரூப் கேட்டுக்கிறாங்க. அப்புறமா நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிசம், பேரா மேக்னெட்டிக்கா இல்லைனா டயா மேக்னெட்டிக்கா, நிக்கல் டெட்ரா கார்பனைலோட இதுக்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து பாயிண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், டெட்ரா ஹெட்ரலா, D4H-ஆ, பேரா மேக்னெட்டிக்கா, டயா மேக்னெட்டிக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் எழுதிக்காங்க, அப்புறம் அதோட கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 38-4S2. அப்புறம் நிக்கல் டெட்ரா கார்பனைல் COS ஸ்ட்ராங் லிகாண்டு. ஓகே, அப்போ ஸ்ட்ராங் லிகாண்டுங்கிறதுனால என்ன ஆயிருது, எல்லாமே பேர்ட் ஆயிருது. 8+2 மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2, 4, 6, 8, 10 எல்லாமே பேர்ட் ஆயிருது. அப்போ SP3
எஸ்பி3 இஸ் த ஹைபிரிடைசேஷன். அப்போ எஸ்பி3னா என்ன? டெட்ராஹெட்ரல். எல்லாமே பேட் ஆகிட்டு அப்போ டயமேக்னட்டிக். ஓகே, அப்போ ஆப்ஷன் டெட்ராஹெட்ரல் அண்ட் டயமேக்னட்டிக். இன் அன் ஆக்டாஹெட்ரல் பாயிண்ட் குரூப் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சி டு ஆக்சஸ் பாசிபிள் ஆர். அப்போ நம்ம பாயிண்ட் குரூப் வந்து என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஓஹெச்சி. அப்போ அதில் எத்தனை ஆப்ரேஷன், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் அதில் இருக்குது, அப்புறமா நம்பர் ஆஃப் சி டு ஆக்சஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு 48 ஆப்ரேஷன், 8 சி டு ஆக்சஸ், 54 ஆப்ரேஷன் அண்ட் 12 சி டு ஆக்சஸ், 24 ஆப்ரேஷன் அண்ட் 3 சி டு ஆக்சஸ், 48 ஆப்ரேஷன், 6 சி டு ஆக்சஸ். ஓகே, இப்போ சொல்யூஷன் நம்ம இதில் பார்க்கலாம். ஆக்டாஹெட்ரல் பாருங்கள், இதில் ஆக்டாஹெட்ரலோட சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகே, இ 6C4, 3C42, 6C2, 8C3, அப்புறம் ஐ 3σH, 6σD, 6S4, 8S6. நமக்கு சி டூ ஆக்சஸ் எத்தனை? 6C2 ஆக்சஸ். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதில் ஒன்று ஈக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இங்கே 6 இருக்குது. 1+6 7, 7+3 10, 10+6 16, 16+6 22, 25, 26, 34, 40, 48. ஓகே, அப்போ 48 ஆப்ரேஷன் அண்ட் 6C2 ஆக்சிஸ். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். எ செட் ஆஃப் கம்ப்ளீட் அண்ட் நான் ரிடக்டன் லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் ஆன் எ மாலிக்குல் சாட்டிஸ்ஃபைங் த கிரிட்டீரியா ஆஃப் எ குரூப் இஸ் கால்டு. ஆப்ஷன் வந்து ஏ, பாயிண்ட் குரூப். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செட் ஆஃப் கம்ப்ளீட் அண்ட் நான் ரிடக்டன்ட் லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதுக்கு மேலே அதை ரிடியூஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட், ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேஷனோட ஒரு என்ன பாசிபிளான மாலிக்குல் சாட்டிஸ்ஃபைங் த கிரிட்டீரியா ஆஃப் குரூப் இஸ் கால்ட். அப்போ அது வந்து பாயிண்ட் குரூப். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இன் எ பிளேனார் ஏபி ஃபோர் மாலிக்குல் வித் எ டி ஃபோர் ஹெச் பாயிண்ட் குரூப் ஹேஸ் டவ் சிக்மா A1G, B1G, EU. The possible orbital combinations are. Actually, இந்த questions எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட questions. அதுதான் நான் என்ன சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாமே டஃப் க்வெஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். நமக்கு வந்து AB4 மாலிக்குல் வித் ஏ D4H பாயிண்ட் குரூப் நமக்கு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ அதோட A1G, B1G, ப்ளஸ் EU. முல்லிகன் சிம்பிள்ஸ் எதுவும் கொடுத்துக்கிறாங்க. இந்த பாசிபிள் ஆர்பிட்டல் காம்பினேஷன்ஸ் என்னது? DP3, D3P, D3PR, D3S1. ஓகே, நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா DSP2 ப்ளஸ் D2B2, ஆப்ஷன் சி. இப்போ D4H, ஓகே, D4Hனால என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார். அப்போ ஸ்கொயர் பிளேனார் ஹேஸ் அ ஹைபிரிடைசேஷன் DSP2. அப்போ DSP2 உள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான், சி ஆப்ஷன். ஓகே, அப்போ சி தான் என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா குரூப் தேர்வில் இன்னும் சால்வ் பண்ண க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.